இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி பொறியியல் படிக்கிறோம், மருத்துவம் படிக்கிறோம், இந்த மாதிரி பலவிதமான முக்கியமான படிப்புகள் எல்லாமே படிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜப்பான் நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த போர்க்கலை இதை கற்றுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த வாள் வீசும் வித்தையை கற்றுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. அதுக்காக சரியான ஒரு ஆசிரியரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம பல வருடங்கள் பயிற்சி பெறணும். இந்த கால படிப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்போ அப்படி கிடையாதுங்க. அந்த போர்க்கலையை கற்றுக்கிறது எவ்வளோ நாள் வேணாலையும் ஆகலாம். அது வந்து அந்த ஆசிரியர் எப்படி சொல்லித்தராரு அப்படிங்கிறத பொறுத்தும், அந்த மாணவர் எவ்வளோ ஈடுபாட்டோட கற்றுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் தான் அமையும். அதுபோல தான் முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் இந்த மாதிரி போர்க்கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு. அந்த பள்ளியில் பல விதமான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே வாள் சண்டை, கத்தி சண்டை, அப்புறம் ஈட்டி சண்டை, இந்த மாதிரி பல விதமான போர்க்கலைகளை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அந்த பள்ளியில் புதுசாக ஒரு மாணவர் வந்து அங்கே ஜாயின் பண்ணார். அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். எல்லா விஷயங்களுமே ரொம்ப துரு துருன்னு வேகமாக கற்றுக்க ஆரம்பித்தார். வாள் வித்தையாகட்டும், ஈட்டி எரித்தலாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு வந்தார். இப்போ என்னென்னா, அந்த மாணவர் தினம் தினம் ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தார். ஆனால் என்னென்னா, அவருக்குள்ள ஒரு சந்தேகம், நாம் எப்போ ஒரு முழுமையான ஒரு வீரனாக மாறப்போகிறோம், அதாவது ஒரு முழுமையான போர்க்கலைகள்லாம் சிறந்த ஒரு மனிதரை எப்போ நம்ம மாறப்போகிறோம், நாமும் தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எவ்வளோ கால அவகாசத்துக்குள்ளே இதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடுது. இப்போது வேக வேகமாக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பேசுகிறாரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாரு. அந்த ஆசிரியருமே, பாப்பா உட்காரு, என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாரு. இப்போ ரொம்ப தயக்கத்தோட இந்த மாணவர் கேட்குறாரு, ஐயா நான் தினம் தினம் ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, நான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இங்கே பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலுமே நான் ஒரு சிறந்த போர் வீரனாக எப்போ நான் மாற முடியும், இதுக்கு ஏதாவது ஒரு அவகாசம் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரு சில வருடங்களாகும் இல்லை ஒரு சில மாதங்களாகும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவகாசம் இருந்தால் சொல்லுங்களேன், அது தெரியாமல் என்னால் வந்து என்னுடைய பயிற்சி எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த மாணவர் வினவுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆசிரியர் வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ பயிற்சி பண்ணுறத நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ இதே மாதிரி கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இன்னும் 10 ஆண்டுகளில் நீ ஒரு தலை சிறந்த ஒரு வீரனாக மாறிடலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த மாணவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா என்ன சொல்கிறீங்க, நான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கேன், நல்லா கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலுமே ஒரு தலை சிறந்த வீரனாக மாறுறதுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகுமா, நான் ஒன்று பண்ணுறேன், நான் இப்போ போடுற முயற்சிகளை இரட்டி பார்க்குறேன், தினமும் ஒரு 5 மணி நேரம் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பயிற்சிகளை 10 மணி நேரத்துக்கு மேலே நான் பயிற்சி பண்ணுறேன், இது எல்லா கலைகளிலுமே நான் தினம் தினம் காலையில் எழுந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன், இப்படி நான் என்னுடைய பயிற்சி நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டு ரொம்ப கடுமையாக ரொம்ப நேர்த்தியாக பயிற்சி பண்ணால் எவ்வளோ காலங்க ஐயா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேள்வியை அந்த ஆசிரியர்கிட்ட அந்த மாணவர் கேட்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, அப்படியாப்பா நீ இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக அதுவும் இரட்டிப்பு முயற்சி போட்டு இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சினா ஒரு 20 வருடங்களில் நீ ரொம்ப பெரிய ஒரு வீரனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு இன்னுமே ஷாக் ஆகிடுச்சு. ஐயா என்ன சொல்கிறீங்க, முன்னையோடு நான் இப்போ வந்து கடுமையாக பயிற்சி பண்ணுறேன் தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து கால அவகாசத்தை அதிகமாக சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், அதாவது தூங்குகிற நேரம் அப்புறம் சாப்பிட்ற நேரம் இதை தவிர மற்ற எல்லா நேரமுமே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது தூங்குகிற நேரம் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 7 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா ஒரு 6 இல்லைனா ஒரு 5 மணி நேரங்கள் மட்டும் தூங்குறேன், மற்ற எல்லா நேரமுமே கடுமையாக பயிற்சி பண்ண போகிறேன், இந்த மாதிரி என்னுடைய நேரத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டேன், கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகப்படுத்தினேன் வச்சுங்களேன், முன்னாடி வந்து 5 மணி நேரம் பயிற்சி பண்ணுறவன் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயிற்சி பண்ண போகிறேன், இவ்வளோ கடுமையாக நான் பயிற்சி பண்ணால் நான் எவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு நல்ல சிறந்த போர் வீரனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரு மறுபடியும் சொல்கிறாரு, அப்படியாப்பா அப்போது கண்டிப்பாக ஒரு 30 வருடங்களில் நீ ஒரு சிறந்த வீரனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார் அந்த சீடர்.
ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் வந்து என்னுடைய முயற்சியை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரமாக அந்த பயிற்சியை அதிகப்படுத்துகிறேன். ஆனால் நான் வந்து இந்த முடிக்கக்கூடிய அந்த காலம் வந்து குறைய தானே செய்யணும். ஆனால் நீங்கள் என்னென்னா 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் சொல்லிட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்க. எனக்கு என்னமே புரியலைங்க ஐயா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப மன்றாடி கேட்குறாரு. இப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ எப்போ நீ செய்கிற செயலில் 100% ஃபோக்கஸாக செய்கிறியோ அப்போ தான் நீ அதுக்கான பலனை வந்து நீ ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக அடைய முடியும். அதை தவிர்த்துட்டு நீ செய்கிற செயலை தவிர மற்ற விஷயங்களில் நீ எப்போ உன்னுடைய ஃபோக்கஸை வந்து அதிகப்படுத்துகிறியோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை நீ முழுமையாக முடிக்கிறதுக்கு அந்த காலம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இது சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீ ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ பாதையை பார்த்து மட்டும்தான் நீ பயணத்தை பண்ணணும். அதை தவிர்த்துட்டு பாதையை பார்க்காம நீ நேரத்தை பார்த்துக்கிட்டு இல்லை வேற எங்கேயோ வேறு சில விஷயங்களில் நீ கவனம் செலுத்திக்கிட்டு இந்த மாதிரி நீ பயணம் பண்ணினா நீ அடையக்கூடிய அந்த இலக்கை அடையிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டங்கிறத விட அடையக்கூடிய அந்த இலக்கு ரொம்ப தூரம் நீண்டுக்கிட்டே போகும். நீயுமே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இதுக்கப்புறம் இந்த நேரத்தை வந்து நீ எப்போவுமே ஒரு கணக்கீடாக வச்சுக்காத. நீ செய்யக்கூடிய இந்த செயலை சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டே வா, கண்டிப்பாக நீயுமே ஒரு தலை சிறந்த ஒரு வீரனாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரர்கிட்ட இருந்த அந்த தவறை ரொம்ப சுலபமாக சுட்டி காட்டிட்டார். இதுக்கப்புறமா தான் இந்த மாணவருக்கு புரியுது, நாம் இவ்வளோ காலமாக பயிற்சி பண்ணோம், ஆனால் அந்த பயிற்சியோடு சேர்த்து இந்த நேரத்தையுமே நாம் வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நேர கணக்கீடு என்ன ஆகுதுன்னா, தினம் தினம் நான் பயிற்சி செய்கிறத ரொம்ப சுலபமாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது பாதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் நேர்த்தியாக பயிற்சி பண்ண முடியாமல் சரிவர பல விஷயங்களை கற்றுக்காமல் இருந்திருக்கேன். அதனால் இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா விஷயங்களுமே ஒரு 100% முயற்சியோட 100% ஃபோக்கஸோடு செய்ய போகிறேன். நீங்கள் இதை தெளிவாக சொல்லிட்டேங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில விஷயங்கள் எடுப்போம், ஆனால் அந்த விஷயத்தில் சரிவர நம்ம செயல்படாமல் வேறு சில டிஸ்ட்ராக்ஷன் காரணமாக வெவ்வேறு பாதைகளில் போயிடுவோம். இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க, ஆனால் என்னென்னா அந்த குறிக்கோளை நோக்கி ஓடாமல் இப்போ வேறு ஒரு திசையில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற அந்த பாதையில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போகக்கூடிய அந்த பாதையில் உங்களுடைய ஃபோக்கஸ் 100% இருந்திருக்காது. அதன் காரணமாக ரொம்ப சுலபமாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே இங்கே போகிற பாதையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்துட்டு வேறு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடையக்கூடிய அந்த இலக்கு தூரமாக போய்கிட்டே தான் இருக்கும், அதை அடையக்கூடிய நேரமுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.